வடக்கு மாகாண ஆளுநர் கொழும்பிலே ஒரு செய்தியாளர் மாநாட்டிலே வடக்கு மாகாண சபையையும் வடக்கு மாகாண முதலமைச்சரையும் விமர்சித்திருக்கிறார். அந்த விமர்சனம் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியிருக்கிறது. வடக்கு மாகாண சபையும் வடக்கு மாகாண முதலமைச்சரும் கோரி நிற்கின்ற அரசியல் தீர்வுக்கு அடிப்படையாக முன்வைக்கப்பட்டிருக்கிற இணைப்பாட்சி முறையை அவர் விமர்சித்திருக்கிறார். வடக்கு மாகாண சபையும் முதலமைச்சரும் மயான பூமியாக வடக்கு மாகாணத்தை காண முயற்சிக்கிறார்கள் என்கிற பாரதூரமான குற்றச்சாட்டினை எந்தவித தயக்கமும் இன்றி வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். வடக்கு மாகாண முதலமைச்சரையோ அல்லது வடக்கு மாகாண சபையினுடைய நடவடிக்கைகளையோ விமர்சிப்பதற்கு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக எந்த பிரஜைக்கும் உரிமை உண்டு. அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் தாராளமாக விமர்சிக்கலாம். பத்திரிகையாளர்களான நீங்களும் ஊடகவியலாளர்களான நீங்களும் தாராளமாக செய்யலாம். வடக்கு மாகாண ஆளுநர் செய்ய முடியாது. அவர் ஒரு விசேடமான பொறுப்பிலே உள்ளவர். வடக்கு மாகாண சபையோடு அதனுடைய நிர்வாகம் தொடர்பிலே இணைந்து செயற்பட வேண்டிய அரசியல் சாசன ரீதியான பொறுப்பினை கொண்டிருப்பவர். ஆங்கிலத்திலே சொல்ல போனால், there are certain norms and traditions that have long been associated with the high office of governor. ஆளுநர் ஒருவர் முன்வைக்க முடியாது. அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் ஆளுநர், வடக்கு மாகாண சபையின் செயற்பாடுகளை பற்றி, வடக்கு முதலமைச்சரின் செயற்பாடுகளை பற்றி பகிரங்கமாக எதுவும் பேச முடியாது, பேசக்கூடாது. பேசினால் அது அவர் தன்னுடைய அரசியல் சாசன கடமைகளுக்கு செய்கின்ற ஒரு மீறலாக, கடமை மீறலாக. எங்களுடைய ஆதங்கம் எல்லாம், எங்களுடைய பிரச்சனை எல்லாம், எங்களுடைய முறையீடு எல்லாம் இந்த மனிதர் இனிமேலும் தொடர்ந்து வடக்கு மாகாண சபையின் ஆளுநராக நீடிக்க முடியாது என்பதுதான். இவரை ஜனாதிபதி அவர்கள் மீளப்பெற வேண்டும். ஹி ஷுட் பி ரிகால்ட் பை ஹிஸ் எக்ஸலன்சி த பிரசிடென்ட் விதவுட் எனி டிலே வாட்ஸோஎவர். எந்தவித தாமதமும் இல்லாமல் அதிமேதக ஜனாதிபதி அவர்களினால் இந்த ஆளுநர் மீளப்பெறப்பட வேண்டும். இவர் இங்கே வந்த பொழுது வரவேற்பு கொடுக்கப்பட்டது, முதலமைச்சர் ஒத்துழைப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு வடக்கு மாகாண சபை ஆளுநர், வடக்கு மாகாண சபை, வடக்கு மாகாண முதல்வர், முதலமைச்சர் என்பவர்களுக்கு அப்பாலே அவருடைய நியமனத்தை வரவேற்ற வடக்கு மாகாண மக்களுடைய முதுகிலே ஈவிரக்கமின்றி திரும்ப திரும்ப குத்தி இருக்கிறார் என்பதை ஒரு பகிரங்க குற்றச்சாட்டாக நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் பகிரங்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கிற தமிழீழ விடுதலை இயக்கம் பகிரங்கமாக நாங்கள் ஜனாதிபதியை கோருகிறோம், தயவு செய்து இந்த கனவானை மீளப்பெறுங்கள். இல்லையெனில் இவரை அரசியல் சாசனத்தின் ஏற்பாடுகளின் கீழ், குறிப்பாக 13வது திருத்தத்தின் கீழ், அதுவும் உறுப்புரை 154 ஆவண்ணா உப உறுப்புரை 4 கீழ் வீட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். இவையெல்லாவற்றையும் தடுக்கலாம் தாராளமாக. ஆளுநர் ஒரு கடதாசி எடுத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாராக இருந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆகவே இந்த சூழ்நிலையிலே இதை நாங்கள் ஒரு பகிரங்க வேண்டுகோளாக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம்.